ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்குமே நம்ம சேனலில் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரெட் அல்வா செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். பிரெட் ஒரு பேக்கெட்டு, ஒரு கப் சுகர், ஒரு கப் மில்க், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் கொஞ்சமாக நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பிரெட்டை நாலாக கட் பண்ணி பொரிச்சுக்கலாம். பிரெட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போது தான் எங்களோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அதே பேனில் நான் 3 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் காஞ்சதும் முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாத்தையும் வறுத்தெடுத்துக்கலாம். அதே நெய்யில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க பிரெட்டை சேர்த்துக்கலாம். பிரெட்டு நெய்யில் நல்லா கிளறிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை இது கூட சேர்த்துக்கலாம். எங்களுக்கு ஒரு கப் பால் பத்தலை, ஸோ அதனால் இன்னொரு கப் பாலை நாங்கள் இது கூட சேர்த்துருக்கோம். பிரெட்டையும் பாலையும் நல்லா ஒன்றா கிளறி விடுங்க. இப்படி நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், பிரெட்டு நல்லா பாலை இழுத்துக்குச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ சுகர் நல்லா கலைஞ்சி பிரெட்டோட சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஏலக்காவை இதில் தட்டி சேர்த்துக்கலாம். பிரெட் அல்வா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி தாசையை சேர்த்துக்கலாம். ஃபைனலாக இது கூட 1 டேபிள்ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி கிளறிச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சாப்பிட வேண்டியது தான். பிரெட் அல்வா செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.